பிப்ரவரி 26ஆம் தேதி ஜாக்டோ ஜியோ சங்கம் நடத்தும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் டெட்டோ ஜாக் அமைப்பும் கலந்து கொள்ள இருப்பதாக மாநில கூட்டுக்குழு ஒருங்கிணைப்பாளர் சண்முகநாதன் தெரிவித்திருக்கிறார். சென்னை திருவிலக்கேணி டெட்டோ ஜாக் மாநில கூட்டுக்குழு ஒருங்கிணைப்பாளர் சண்முகநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 90% ஆசிரியர்களை பாதிக்கக்கூடிய அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் எனவும் இதுகுறித்து இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடத்தியிருப்பதாகவும் கூறினார். வருகிற 26ஆம் தேதி ஜாக்டோ ஜிகே சங்கம் நடத்தும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் டெட்டோ ஜாக் அமைப்பும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் இதில் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு, பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். ஏற்கனவே நடைபெற்ற போராட்டத்தில் 12 கோரிக்கைகள் ஏற்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கூறியதாக தெரிவித்த ஒருங்கிணைப்பாளர் சண்முகம் இன்று வரை எந்தவிதமான கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டினார்.